வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஷாட நவராத்திரி தொடங்கியாச்சு. இந்த நவராத்திரியினுடைய முதல் நாள் பூஜையை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். படிகளில் வாரகி அம்மனை அலங்காரம் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா நவராத்திரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் குத்துவிளக்கு. அதனால் குத்துவிளக்கு வைக்கக்கூடிய தட்டை வந்து மலர்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குத்துவிளக்கு வந்து எடுத்து வச்சாச்சு. எப்போவுமே குத்துவிளக்கை தரையில் வைக்கக்கூடாது, அதே சமயம் வெறும் தட்டிலையும் வைக்கக்கூடாது. மஞ்சள் கலந்த அச்சதையில் வச்சுக்கலாம், அல்லது இந்த மாதிரி மலர் தூவி வச்சுக்கலாம். இப்போ குத்துவிளக்கில் சந்தனம் குங்குமம் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி ஐந்து முகங்களுக்கும் வந்து திரி போட்டாச்சு. அந்த விளக்கை ரெடி பண்ண மாதிரியே இந்த பக்கம் இருக்கக்கூடிய விளக்கையும் மலர்களால் அலங்காரம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் பூ வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டாச்சு. தாமரைப்பூ கிடைச்சதுனால வாஸ்து பவுலில் வந்து முதல் பூஜைக்கு தாமரைப்பூ போட்டாச்சு. விளக்கை ஏற்றி பூஜை ஆரம்பிக்கலாம். விளக்கை ஏற்றும் பொழுது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே அப்படின்ற நாமத்தை சொல்லி குத்து விளக்கை வந்து ஏற்றியாச்சு. விளக்கை ஏற்றிய உடனேயே முழுமுதற் கடவுளான விநாயகருடைய துதி பாடி நம்ம பூஜை ஆரம்பிக்கிறோம். அதற்கடுத்தபடியாக நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக வாங்கணும். அதற்கடுத்தபடியாக இந்த கொலுவில் வீற்றிருக்கக்கூடிய வாராகியினுடைய 108 திருநாமங்களை சொல்லி பூஜையை வந்து நம்ம சிறப்பாக ஆரம்பித்தாச்சு. வாராகி வழிபாடு செஞ்சுட்டு வரக்கூடிய எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றமும் பிரம்மாண்ட முன்னேற்றமும் உருவாயிட்டு வர்றதை பார்க்க முடியும். இன்னைக்கு நான் சொன்ன காயத்ரி மந்திரம், ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத், இந்த காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து 21 முறை சொன்னதுக்கு அப்புறமா அம்பாளுக்கு படைக்கப்பட்ட நெய்வேத்தியத்தை வந்து வாழை இலையில பரிமாறியாச்சு. அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான எருமை தயிரில் செஞ்ச தயிர் சாதம், சக்கரை வெள்ளி கிழங்கு, அரிசியில் செய்யப்பட்ட ஒரு கொழக்கட்டை, இதை தான் வந்து இன்றைக்கி நெய்வேத்தியமாக நான் வந்து வச்சுருக்கிறேன். அம்பாளினுடைய முதல் நாள் ஆஷாட நவராத்திரி பூஜை எனது இல்லத்தில் சர்வ மங்களகரமாக நிறைவு பெற்றது. பூஜை நிறைவு பண்ண உடனே கண்டிப்பாக ஆரத்தி எடுத்துறணும், அதையும் வந்து எடுத்தாச்சு. இந்த ஆஷாட நவராத்திரியின் முதல் நாள் பூஜையை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தண்டினியானாய் ஏழு கன்னி தேவியரில் பஞ்சமியானாய் ஏழுலகம் காத்தருளும் தண்டினியானாய்.